ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நேந்திர புல பஜ்ஜி பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம நேந்திர புல பஜ்ஜி பண்ண போறோம். அதுக்கு தேவையான மேல் மாவு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், மிக்ஸ் பண்றதுன்னு. அதுக்கு 1/2 கப் மைதா மாவு தேவை. சக்கரை ஒரு 5 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, பேக்கிங் சோடா கொஞ்சம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்தி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதை தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊத்தி அந்த சர்க்கரையும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. சர்க்கரை வந்து கரையிலே அந்த மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடியே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி பதத்துக்கு நமக்கு வராது. அதனால் சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு மாவு இருந்ததுன்னா நமக்கு பஜ்ஜி போடுறதுக்கு சரியாக வரும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதை தோல் எடுத்துட்டு இதை நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம பெருசா இருக்கு, அதனால 2 ஹாஃபா போட்டு அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி பஜ்ஜி போடலாம். 1 ஹாஃப் எடுத்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழம் பஜ்ஜி போடுற ஷேப்புக்கு நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பழத்தை எடுத்து நல்லா மாவில் 2 சைடும் நல்லா கோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு நல்லா இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். நம்மளோட பல பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.